அம்மன் எல்லாரும் எப்படி பார்த்துருப்பீங்க? தலைமுல் ஃபுல்லாக பூவோட பொட்டோட நகையோட பட்டு புடவையோட மங்களமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் பேச போகிற அம்மனை பற்றி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பூ இருக்காது, பொட்டு இருக்காது, கருப்பு நேரத்தில் பழைய துணி கட்டிக்கிட்டு பார்க்கவே பயங்கரமாக இருப்பாங்க. அந்த அம்மனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல், இட்ஸ் மீ யூடியூபர். வணக்கம் மக்களே, நான் பேச போகிற அம்மன் பேர் தூமாவதி. இவங்க தோற்றம் எப்படி இருக்குன்னா, சாம்பல் நேரத்தில் பழைய துணியோட தலையை விரித்து போட்டு பொட்டு இல்லாமல் தலையில் பூ இல்லாமல் ஒரு அமங்கலமான தோற்றத்தோடு வழங்குவாங்க. இவங்களை விதவை கடவுள்னு சொல்லுவாங்க. இவங்க எப்படி உருவ எடுக்கிறாங்கன்னா, மலா அப்படின்ற ஒரு அகோர சுவாமி தீவிரமாக தவ இருந்து மாத்தா காளியை வணங்குறாரு, வணங்கி வரங்கிக்கிறார். என்ன வரோன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலையுமே அவருக்கு ஆபத்து வராமல் மாத்தா காளி தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற வரத்தை தான் அவர் கேட்குறார். அந்த வரத்தையும் மாத்தா காளி அவருக்கு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்ததும் அவரோட வேலைகளை அவர் ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களையும் அழிச்சுக்கிட்டு சித்திரவதை செஞ்சு கொண்டுக்கிட்டு இருந்தார். மனுஷங்கள் எல்லாரும் பரமேஸ்வரங்கிட்ட வணங்க, பரமேஸ்வரன் ஒரு அகோர வேஷத்தில் வந்து அவரை அழிக்கலாம், வதம் செய்யலாம் அப்படின்ட்டு வரார். மாத்தா காளி கொடுத்த வரத்தினால மாத்தா காளியே மலாவை காப்பாற்றுறதுக்காக வந்து பரமேஸ்வரனையே விழுங்கிடுறாங்க. அப்படி பரமேஸ்வரனோட ருத்ரத்தை தாங்க முடியாமல் மாத்தா காளி ஒரு விதவையாக மாறிடுறாங்க. எப்படின்னா, சாம்பல் நேரத்தில் தலையை விரித்து போட்டு பசி முகத்தோட ஒரு அமங்கல தோற்றமாக மாறிடுறாங்க. இவங்க தான் தூமாவதியாக பேர் கொண்டாங்க. இவங்களை யாரெல்லாம் வணங்குவாங்கன்னா, பூதங்கள் பிசாசுக்களை ஆள்றவங்க தான் இவங்களை வணங்குறதா புராணங்கள் கூறுது. இவங்க புதுசாக கல்யாணமான ஜோடிகள் யாரும் இவங்க மாத்தா தூமாவதியை வணங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுறாங்க. தூமாவதியை கும்பிடணும்னா நீ இப்போ பெருமாள் கிட்டேயோ யாருக்கிட்டையோ போனால் எனக்கு இங்கே சந்தோஷம் கொடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு தான் நீங்கள் வரம் கேட்பீங்க. ஆனால் தூமாவதி கிட்ட வரம் கேட்கணும்னா நீங்கள் ஒரு நெகட்டிவாக தான் கேட்கணும். எனக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, இந்த கஷ்டம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு இது வேணா, அப்படி தான் நீங்கள் வணங்கணும் தூமாவதி கிட்ட வணங்குறதா இருந்தால். அதுவும் ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் தூமாவதியை வணங்கணும். அதிகமாக அவங்க சுடுகாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அதனால் இரவு நேரத்தில் ராத்திரி 11 மணிக்கு மேலே சுடுகாட்டில் கோமணத்தோட வணங்கினா இன்னும் அதிக வரம் தரப்படும் அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனும் தெரியாது. தூமாவத்தியை வணங்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், தூமாவத்தியை நம்புகிறவங்களுக்கு மாதா எப்போவுமே கைவிட்டதா இல்லை, கைவிட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தூமாவத்தியை கும்பிட்றவங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வரும். ராத்திரி தூக்கத்தில் மிக பயங்கரமான கனவுகள் வரும். அவங்களுக்கு எப்போவுமே ஒரு கெட்ட வாடை, அதாவது பேட் ஸ்மெல் அதிகமாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் அதை கூறுறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் தூமாவத்தியை நம்பிக்கையோடு கும்பிட்டா அவங்க மாதா எப்போவுமே கைவிட்டதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தூமாவத்திக்கும் கோயில் இருக்குது. எங்கே இருக்குன்னா, வாரணாசி, அதாவது காசியில் தூமாவதி அம்மனுக்கு கோயில் இருக்குது. இங்கே வணங்குறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா, தேங்காவோ பூவோ பழமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இவங்களை வணங்குறதுக்கு கறி, மது, சிகரெட், கஞ்சா, ரத்தம் ஆகியவற்றை தான் சாமிக்கு அங்கே படையலாக போடுவாங்க. இப்போ நான் இங்கே காட்டுற ஃபோட்டோ தான் காசியில் இருக்க தூமாவதி அம்மன் உட மூலஸ்தான ஃபோட்டோ இது தான். தூமாவதி அம்மனை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like, share, comment and subscribe to my channel. It's me, YouTuber.